அனைவருக்கும் வணக்கம். இதுவரைக்கும் நம்ம பார்த்த எல்லா கணக்குகளோட எண்ணிக்கையும் பார்த்து இது வந்து 18வது கணக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் த சர்க்யூட் இன்டு டூ ஈக்குவலண்ட் எலமெண்ட் அண்ட் ஃபைண்ட் ஐ ஃபைண்ட் த பவர் டிசிபேட்டட் பை 10 வோல்டேஜ் சோர்ஸ். இப்போ இந்த சர்க்யூட் தான் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்கள் எப்படி மாற்றணும்னா டூ ஈக்குவலண்ட் எலிமெண்ட்ஸ்னு சொல்லிட்டாங்க. இங்கே வந்து நமக்கு சோர்ஸாக பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் இருக்குது, அதே போல் ரெசிஸ்டர் இருக்குது. ஸோ ரெண்டுத்தையுமே வந்து ஈக்குவலண்ட் எலிமெண்ட்டாக மாற்றணும். அதாவது ஆர் ஈக்குவலண்ட் அதே மாதிரி வி ஈக்குவலண்ட்டாக மாற்றணும். அதுக்கப்புறம் கரண்ட் என்னென்னு கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் பவர் என்னென்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் வந்து நீங்கள் மூணு கண்டுபிடிக்கணும். ஒன்று வந்து சர்க்யூட் வரையணும், ஏன்னா சர்க்யூட் ரெடியூஸ் த சர்க்யூட்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டியது இதெல்லாம் வந்து ரெசிஸ்டர் அப்புறம் வோல்டேஜ் எல்லாமே வந்து சீரியலில் இருக்கா பேரலில் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீரீஸில் தான் இருக்குது. ஸோ சீரீஸில் இருந்தால் நமக்கு ஈக்குவலண்ட் ரெசிஸ்டருக்கு ஃபார்முலா தெரியும். R1, R2, R3, R4 எல்லாத்தையும் ஆட் பண்ணால் போதும், வோல்டேஜ்க்கும் அதே தான் ஆட் பண்ணனா போதும். இப்போது அவங்க வந்து ரெடியூஸ் த சர்க்யூட் கேட்டிருக்காங்க. ஸோ இதை எப்படி ரெடியூஸ் பண்ணுறதுனா நம்ம புரியறதுக்காக நான் மாற்றி வரைஞ்சிருக்கேன். எப்படின்னா இந்த வோல்டேஜ்க்கு அடுத்து இதோட கனெக்ட் ஆகிற இந்த வோல்டேஜ் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ப்ளஸ்ஸோட ப்ளஸ் தான் கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ அது மாதிரி வரைஞ்சிக்கணும். நீங்கள் வந்து இந்த 2 வோல்ட்டை இந்த பக்கமும் கனெக்ட் பண்ணலாம், ஆனால் இந்த பக்கம் கனெக்ட் பண்ணும் போது நீங்கள் நெகட்டிவோட கனெக்ட் பண்ணணும், ஏன்னா இதோட நெகட்டிவ் டெர்மினல் நெகட்டிவோட கனெக்ட் ஆகிருக்குது. ஸோ இப்போ இதை வந்து +10, இது வந்து -2, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 8 வோல்ட்டு. மற்றது எல்லாமே சீரியலில் கனெக்டாக இருக்குது, எல்லாமே நீங்கள் ஆட் தான் பண்ண போகிறீங்க. அதுக்கு தான் வந்து இதுக்கு தனியாக ஒரு பிளாக், இது தனியாக ஒரு பிளாக் போட்டு ஆட் பண்ணி போட்டிருக்கேன் எல்லாத்தையுமே. 10, 20, 24. ஸோ சிம்பிளிஃபைடு சர்க்யூட்டாக வரைஞ்சாச்சு. அதுதான் கேட்டிருக்காங்க, ரெடியூஸ் த சர்க்யூட் இன்டு டூ ஈக்குவலண்ட் எலமெண்ட்ஸ் அண்டு ஃபைண்ட் ஐன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து முடிச்சிட்டோம். என்னென்னா ரெண்டு ஈக்குவலண்ட் எலமெண்ட்ஸ், இது வந்து ஈக்குவலண்ட் வோல்டேஜ், இது வந்து ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ். இப்போ நீங்கள் கரண்ட் கண்டுபிடிக்கணும். வோல்டேஜ் இருக்குது, ரெசிஸ்டர் இருக்குது. ஸோ வி இஸ் ஈக்குவல் டு ஐஆர். அப்போ 8 = 24 I. அப்போ 24 I போட்டால் I இஸ் ஈக்குவல் டு 8/24. அப்போ 1/3 ஆம்பியர் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு ரெண்டு கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பவர் டிசிபேட்டட் பை 10 வோல்டேஜ் சோர்ஸ். ஸோ இதில் டிசிபேட் ஆகிற எவ்வளோ பவர், உங்களுக்கு வந்து கரண்ட் இருக்குது, வோல்டேஜ் இருக்குது, அந்த டைமில் பவருக்கான ஃபார்முலா வந்து பவர் இஸ் ஈக்குவல் டு வோல்டேஜ் இன்ட்டு கரண்ட்டு. அப்போ 10 வோல்ட் இன்ட்டு கரண்ட் வந்து 1/3. ரெண்டுத்தையும் பெருக்கணும்னா 10/3 வாட்ஸ். அடுத்த ப்ராப்ளம், ஃபைண்ட் த ரெசிஸ்டன்ஸ் ஆர் ஷோன் இந்த ஃபிகர்னு கேட்டிருக்காங்க. இதுதான் வந்து உங்களுடைய டயக்ராம், சர்க்கியூட் டயக்ராம் பாருங்கள். 8 வோல்ட்டு, 15 ஓம், இங்கே தான் ஆர் கொடுத்துருக்காங்க. இங்கே ரெசிஸ்டர் என்னன்னு உங்களுக்கு கொடுக்கல, நீங்கள் அந்த ரெசிஸ்டர் என்னென்னு கண்டுபிடிக்கணும். அதான் இப்போ இந்த கரண்ட்டு, சாரி, அதுதான் வந்து இந்த ப்ராப்ளமே. ஸோ நெக்ஸ்ட்டு 10 ஓம். இப்போ நீங்கள் வந்து கரண்ட் ஐ ஃப்ளோ ஆகுது அப்படின்னு வச்சுக்குவோம். கவுண்டர் கிளாக் வைஸில் இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, யூஸ்வலாக எழுதுகிற மாதிரி கேவிஎல் எழுதலாம். கேவிஎல் எழுதுனேன்னா நான் எப்போவுமே எப்படி எழுதுவேன், +2 - இருந்தது அப்படின்னா நெகட்டிவ்ல எழுதுவேன், -2 + பாசிட்டிவ். இது பாசிட்டிவ்ல எழுதுனா மிச்சம் எல்லாமே நெகட்டிவ்ல எழுதுவோம். ஸோ அப்போ 8 - 15 I - 3. இங்கே வந்து வோல்டேஜ், இது 3 வோல்ட்டுங்கிறது வோல்டேஜ். ஸோ 3 டேரெக்டாக எழுதிட்டு இது வந்து -10 I = 0. ஸோ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணால் 25 I = 5. இப்போ I இஸ் ஈக்குவல் டு 1/5 வந்திருக்கு. இப்போது உங்களுக்கு தேவை வந்து இந்த R தேவை. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், ஓம்ஸில் எழுதலாம். வி இஸ் ஈக்குவல் டு ஐஆர் ஃபார்ம்லா. வி இஸ் ஈக்குவல் டு ஐ வந்து கண்டுபிடிச்சோம், 1/5 R. இப்போ 1/5 R எழுதிட்டோம். வி வந்து நமக்கு என்னென்னா 3. அப்போ 1/5 R இஸ் ஈக்குவல் டு 3. அப்போ R இஸ் ஈக்குவல் டு 15 ஓம். அப்போ ஆருங்கிறது 15 ஓம் அப்படிங்கிறது தான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா V1 கொடுத்துட்டாங்க, V2 கொடுத்துட்டாங்க, R1 R2 நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ இதே தான் உங்களுக்கு இங்கே V1 V2 என்னன்னு உங்களுக்கு ப்ராப்ளம் டிஃபைன் பண்ணியாச்சு. இந்த R1 R2 என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ நீங்கள் அதே தான் ஓம்ஸில் எழுதுனீங்கன்னா 50 - V3 - V1 - V2 = 0 எழுதிக்கிறோம். ஓகேவா?
இப்போ உங்களுக்கு V3 என்னன்னு உங்களுக்கு தெரியும் 10 சாரி இப்போ நீ வந்து சாரி V3 தெரியாது V1 V2 தான் தெரியும் V3 நீ கண்டுபிடிக்கணும் சரியா இப்போ V1 V2 மட்டும் சப்ஸ்டிட் பண்ணினா உங்களுக்கு இப்ப V3 கண்டுபிடிச்சிடலாம் KVL எழுதுறோம் V1 V2 சப்ஸ்டிட் பண்றோம் இப்ப V3 என்ன நமக்கு தெரிஞ்சிருது V3 தெரிஞ்சச்ச உடனே V3 தெரிஞ்ச உடனே நீங்க கரண்ட் என்னன்னு கண்டுபிடிக்கலாம் அத வச்சு அப்போ V is equal to IR அப்ப V3 is equal to I into 10 அப்போ V3 வந்து 20 னு கண்டுபிடிச்சிருக்கோம் அத வச்சு அப்ப I கண்டுபிடிக்கலாம் நீங்க V3 வந்து 20 10 I is equal to 20 அப்ப I equal to 2 அப்ப I கண்டுபிடிச்சாச்சு அப்ப நீங்க நெக்ஸ்ட் கண்டுபிடிக்க வேண்டியது V1 என்ன சாரி உங்களுக்கு R1 R2 தெரியணும் ஏன்னா V1 V2 ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க கரண்ட்ல கரண்ட்ல வந்து கண்டுபிடிக்க வேண்டியது R1 R2 இப்போ R1 வந்து R2 கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன V1 is equal to 2 into R1 அப்போ 2 into R1 எழுதியாச்சு இங்கே V1 வந்து என்னன்னா 10 வோல்ட் ஸோ அப்போ 2 இன்ட்டு ஆர் ஒன் ஈக்குவல் டு 10 வோல்ட் அப்போ ஆர் ஒன் வந்து 5 அதே மாதிரி வி டூக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20 வோல்ட் அப்போ 2 இன்ட்டு ஆர் டூ ஈக்குவல் டு 20 அப்போ ஆர் டூ ஈக்குவல் டு 10 ஆர் ஒன் ஆர் டூ நம்ம கண்டுபிடிச்சாச்சு ஸோ இதே மாதிரி நம்ம எப்படி வேணாலும் உங்களுக்கு ப்ராப்ளம் வந்து கேட்பாங்க எப்படி கேட்டாலும் நம்ம போடுறதுக்கு தெரிஞ்சிருக்கணும் இதுதான் வந்து விஷயம் இந்த இந்த ப்ராப்ளமில் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த கரண்ட் ஐ கேட்டிருக்காங்க இதே தான் இப்போ நீங்கள் கே இதில் வந்து நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணியும் போடலாம் இல்லை டைரெக்டாக வந்து கேவிஎல் அப்ளை பண்ணியும் போடலாம் ஸோ இதை வந்து நான் வந்து ப்ளஸ்ன்னு எடுத்துப்பேன் எதை வந்து 2 வோல்ட் ஏன்னா ப்ளஸ் டூ சாரி மைனஸ் டூ ப்ளஸ் இது வந்து ப்ளஸ் டூன்னு எடுத்துப்பேன் இதை வந்து மைனஸ் த்ரீன்னு எடுத்துப்பேன் இதை வந்து மைனஸ் 2.5 எடுத்துப்பேன் அதுக்கப்புறம் இது ரெண்டும் வந்து மைனஸில் எடுத்துக்க போகிறோம் ஈக்குவல் டு ஜீரோ இதுதான் கேவிஎல் எழுதுகிறோம் இது சிம்பிளிஃபை பண்ணால் 10i ஈக்குவல் டு 1.5 வருது அப்போ i ஈக்குவல் டு 1.5/10 ஸோ 0.15 ஆம்பியர் இதுதான் அதே மாதிரி தான் இதுவும் இதுவும் நீங்கள் சர்க்கியூட்டை வந்து சிம்பிளிஃபை பண்ணியும் எழுதலாம் இல்லை சிம்பிளிஃபை பண்ணாமல் கேவிஎல் அப்ளை பண்ணியும் எழுதலாம் ஒன்று சர்க்கியூட் சிம்பிளிஃபை பண்ணணும் இல்லை இது டைரெக்டாக கேவிஎல் அப்ளை பண்ணிங்கன்னா 5 வோல்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் 5 வரும் இது வந்து ப்ளஸ் 6 வரும் அதே போல் இது வந்து 3 வோல்ட் இருக்குல்லையே அது வந்து மைனஸ் 3 வரும் இது வந்து ப்ளஸ் 4 வரும் மிச்சம் எல்லாமே மைனஸ் தான் ரெசிஸ்டர் எல்லாமே மைனஸில் வரப்போகுது ஈக்குவல் டு 0 போட்டுட்டு ஆட் பண்ணி நீங்கள் எழுதலாம் இல்லை நீங்கள் இது எதையுமே போடாமல் சர்க்கியூட்டை வந்து சிம்பிளிஃபை பண்ணி ஈக்குவலண்ட் சர்க்கியூட்டாக வரைஞ்சிடலாம் வரைஞ்சிட்டிங்க அப்படின்னா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு 5 ப்ளஸ் 6 இது வந்து மைனஸ் 3 ப்ளஸ் 4 இதெல்லாம் ஆட் பண்ணால் உங்களுக்கு 12 வரும் நெக்ஸ்ட்டு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 3 3 3 3 4 3 12 இதுவும் வந்து 12i வரும் ஸோ 12i இஸ் ஈக்குவல் டு 12 அப்போது i ஈக்குவல் டு 1 ஆம்பியர் கண்டுபிடிச்சாச்சு இதுதான் வந்து ஈஸியான மெத்தட் இப்போ வந்து வி ஒன் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் வந்து வி ஒன் வி டூ கேட்குறாங்க இது மாதிரி வி ஒன் வி டூ கேட்கும் போது பார்த்தீங்கன்னா 2 வோல்டேஜ் வந்து சீரீஸில் கனெக்ட் ஆகிருக்குது ஸோ 2 வோல்டேஜ் சீரீஸில் கனெக்ட் ஆகும்போது 2 வோல்டேஜ் சீரீஸில் கனெக்ட் ஆகும்போது நம்ம வந்து என்னெல்லாம் பார்த்துருப்போம்னா வோல்டேஜ் டிவைடர் ரூல்னு ஒன்று பார்த்துருப்போம் அதை தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் இப்போ நமக்கு ஆர் ஒன் ஆர் டூ கொடுத்துருக்காங்க இப்போ நான் வோல்டேஜ் டிவைடர் ரூல் படி நம்ம பார்த்துருப்போம் வி ஒன் இஸ் ஈக்குவல் டு வி இன்ட்டு ஆர் ஒன் பை ஆர் ஒன் ப்ளஸ் ஆர் டூங்கிறது தான் ரூல்ஸ் அதை வச்சு நம்ம அந்த ஃபார்முலாவில் அப்படியே சப்ஸ்டிட் பண்ணோன்னா உங்களுக்கு இது கிடச்சிரும் இதுக்கு தான் வந்து நம்ம வோல்டேஜ் வந்து எதுக்கு வோல்டேஜஸ் வந்து சீரீஸில் சாரி ரெசிஸ்டர் வந்து சீரியலில் கனெக்ட் ஆனால் வோல்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதை பற்றி நம்ம முன்னாடி பார்த்துருப்போம் அது அச்சீவ் வர ஃபார்ம் சாரி ப்ராப்ளம் தான் இது அதே போல் கரண்ட் டிவைடர் ரூல் பார்த்துருப்போம் கரண்ட் டிவைடர் ரூல் இப்போ வோல்டேஜ் டிவைடர் ரூல் என்னென்னா வி ஒன் மட்டும் உனக்கு தெரியணும் அப்படின்னா வி இன்ட்டு ஆர் ஒன் பை ஆர் ஒன் ப்ளஸ் ஆர் டூ அதேமாதிரி வி டூனா வி இன்ட்டு ஆர் டூ பை வி ஆர் ஒன் ப்ளஸ் ஆர் டூ கரண்ட் டிவைடர் ரூல் வரும்போது இது அப்படியே ஆப்போசிட்டாக மாறும் கரண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் கரண்ட் வந்து பேரலில் இருக்கும் போது கரண்ட் டிவைடர் ரூல் யூஸ் பண்ணுவோம் நம்ம இங்கே வந்து நமக்கு ஐ வந்து 2 ஆர் ஒன் வந்து 5 ஆர் டூ வந்து 10 இப்போ கரண்ட் டிவைடர் ரூல் பார்த்தீங்க அப்படின்னா ஐ ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஐ இன்ட்டு ஆர் டூ பை ஆர் ஒன் ப்ளஸ் ஆர் டூ அதாவது இதுக்கு ஆப்போசிட்டாக இங்கே என்ன இருக்கோ அதை தான் நம்ம எடுத்து எழுதணும்
அதே போல I2 வந்து பாத்தீங்கன்னா I into R1 இந்த ரெசிஸ்டர் டிவைடட் பை R1 plus R2 இதுதான் வந்து இது வழியா போற கரண்ட் இது வழியா போற கரண்ட் மாறி இந்த ஃபார்முலால வரும் சோ நிறைய ப்ராப்ளம் பார்த்துட்டோம் இன்னும் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு அந்த ப்ராப்ளமும் வந்து பார்த்தறலாம் இது வரைக்கும் இருந்த ப்ராப்ளம் எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படினா நீங்க ஒன்னு கமெண்ட்ல கேட்கலாம் இல்ல என்னோட மெயில் ஐடில கேட்கலாம் நன்றி வணக்கம்